வணக்கம் ரசிகர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோளம் பயிர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய இடங்களில் சோளம் பயிர் பண்ணியிருக்காங்க. சோளம் பயிர் பண்ண விவசாயிகள் நிறைய பேர் வந்து புழுத்தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இந்த சோளத்தில் புழுத்தாக்கத்துக்கு வந்து நிறைய இடங்களில் குருணை போட்டுட்ருக்காங்க. குருத்தில் குருணை போடுறாங்க, சில ஏரியாக்கெல்லாம் மருந்து அடிக்கிறாங்க. இதில் எது பெஸ்ட்டு, குருணை போடுறது பெஸ்ட்டா குருத்துக்குள்ளே, அல்லது வந்து மருந்து அடிக்கிற பெஸ்ட்டா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குருணைக்கும் மருந்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து குருணையாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் தேவையில்லாததுகளை கொடுத்து திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக். தற்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சோளத்தில் வந்து படைப்புழு தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் இல்லை, இப்போ போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. சோளம் பயிர் பண்ணுற விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு 5-6 வருஷமாகவே இது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. சோளத்தில் அந்த படைப்புழு பிரச்சனை, இதுக்கு மருந்து அடிக்கணும். ஆனால் சோளத்தோட விலை பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டு விற்கிது, 2800 சம்திங் அது வரையும் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. மினிமம் வந்து 2000 கீழே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு மூட்டை. அதனால் வந்து சோளம் வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோளம் பயிர் பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே நல்ல ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு வந்து ரகங்கள் வந்து சூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே ரகங்கள் பற்றி போட்டிருந்தோம். அடுத்தது வந்து இந்த புழுத்தாக்கம். இந்த புழுத்தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த புழு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து நிறைய கம்பெனியில் நிறைய விதமாக வந்து மருந்துகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை அடிங்க இதை அடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஃபார்மரை போட்டு சக்கையாக எடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் வருது. நம்ம சைடில் கூட நிறையா பேர் வந்து மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதில் கூட நம்மள்கிட்ட ஒரு ஃபார்மர் வந்து ஃபஸ்ட்டு மருந்து வாங்கினாங்க. ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க நேற்று, வந்துட்டு மருந்து கேட்டாங்க. நம்ம வந்து வேறு காம்பினேஷன் தான் கொடுத்துட்ருந்தோம். இல்லை, நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த தனுக்கா கம்பெனியில் வர்ற லார்கோங்கிற மருந்து தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நாங்கள் 2 வருஷமாக அடிக்கிறோம் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, அது பெரிய அளவில் கேட்காது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னால், அப்படி இருந்துமே அதை அடிச்சுட்டு திரும்ப அடித்து ஒரு 4-5 நாளில் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு நம்மக்கிட்ட. அப்புறம் நம்ம போய் ஃபீல்டை பார்த்தாலுமே அந்த புழு அப்படியே தான் இருக்குது. புழுக்கு பெருசாக கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா அந்த மருந்துலாம் வந்து பெரிய அளவில் கேட்காது, மீடியமாக தான் கேட்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து அதில் இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னால் அதை வந்து பெரிய அளவில் கேட்கல. அடித்தோம், அப்புறம் திரும்ப ரிசல்ட் இல்லை. அப்புறம் திரும்ப வந்து அந்த சோளத்துக்கு வந்து இப்போ வேறு மருந்து கொடுத்துருக்கோம், இந்த காம்பினேஷனில் அடிங்க, அது நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு அந்த மருந்து இடங்களை வந்து நிறைய இடங்களில் வந்து சோளத்தில் வந்து இந்த புழுவுக்காண்டி வந்து குருணை போடுறாங்க. அது குருணை என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் குருணை போட்டால் கேட்குது அப்படிங்கிறாங்க. குருணைனா என்ன அப்படின்னு தெரில. அந்த குருணை போடுறதுனால என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறதும் தெரில. முதல்ல வந்து இந்த குருணை போடுறது அது என்ன குருணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோரஜன் அடிக்கிறீங்களா, கோரஜன் டெக்னிக் தான் வந்து அது குருணையாக வருது. இந்த ஃபெட்ரா விட்டாகோ அந்த மாதிரி இதுகள்லாம் வருது, அதுகளை தான் வந்து குருணையாக போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த குருணை போட்டால் கேட்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி குருணை பூச்சி குருணையெல்லாம் வருது. இது வந்து நீங்கள் மேலே குருணையாக போடுறதுக்கு மேலே ஸ்ப்ரேயிங்கே பண்ணிட்டு போயிடலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இலைகளில் ஃபுல்லாக அந்த மருந்து ஒட்டிக்கிடும். அந்த புழு வந்து எப்போ வந்து கடித்து சாப்பிட்டாலும் சுரண்டி சாப்பிட்டாலும் செத்துடும். ஆனால் குருணைங்கிறது குருத்துக்குள்ளே மட்டும்தான் போடுவீங்க. சப்போஸ் பனி டைமில் தான் அந்த குருத்துக்குள்ளே வந்து போடுற குருணை வந்து கரைஞ்சி குருத்து ஃபுல்லாக பரவி அந்த ஒட்டிக்கிறோம், அந்த குருத்தை சாப்பிடையில சாப்பிடும். மற்ற இடங்களில் சாப்பிடையில வந்து அந்த புழு வந்து சாகாது. ஏன்னா கொடுத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த குருணை கிடைக்கும். அது ஒன்று. அடுத்தது வந்து இந்த குருணை போடுறதுல உங்களுக்கு வந்து ஆட்கள் செலவு வந்து ரொம்ப அதிகமாகும். அதிகமாக வந்து ஒரு 2 பேர் வச்சு ஸ்ப்ரே பண்ணுற மருந்தை வந்து நீங்கள் வந்து 4-5 பேர் வச்சு கொடுத்து கொடுத்து போடணும். இது ஒன்று. அடுத்தது வந்து குருணைகள் வந்து நீங்கள் சேஃப்டியாக பயன்படுத்தணும். கொஞ்சம் யாராவது தப்பாக அது பயன்படுத்தி ஏதாவது யூஸ் பண்ணிட்டாங்கனாலும் விளைவுகள் வந்து வேறு மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூட வந்து அவங்கவுங்க பாதுகாப்பை பொறுத்தது. ஆனால் வந்து நீங்கள் குருணைகள் போடுறத விட என்ன கேட்டிங்கன்னா, மருந்து அடிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. குருணைகள் போட்டிங்கன்னா அந்த 2 இலைக்குள்ளே தான் கிடக்கும். அந்த 2 இலை டக்குன்னு வெளியே வந்தோடனே அந்த குருணையை வந்து வெளியில் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் புழு வரும், ஒரு 10-15 நாள். இப்படிங்கும்போது வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து அந்த செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. 2-3 டைம் வந்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதே வந்து நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா மினிமம் வந்து 2 மருந்தில் வந்து சோளத்தில் வந்து இந்த பழைப்புழு வந்து கண்ட்ரோல் பண்ணால் டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கில் அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும். அது என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளம் ஊனி மினிமம் வந்து ஒரு 10-15 நாளைக்கு மேலே புழு தெரிஞ்சுன்னா அந்த டைமிங்கில் வந்து ஒரு மருந்து அடிச்சிங்கனாலே போதும். அது என்ன மருந்து அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 நாள் கண்ட்ரோல் இருக்கும். ப்ரொப்பனோபாஸ் ப்ளஸ் சைஃபர் 1 ஏக்கருக்கு வந்து 0.5 லிட்டர், அது கூட வந்து இமாமெட்டின் பென்சோயிட்
ஒரு ஏக்கருக்கு வந்து 100 கிராம், இது ரெண்டும் கலந்து மினிமம் வந்து ஒரு 8 to 10 டேங்க் இது அடித்தீங்கன்னா போதும். இது 10 to 15 நாள் வரைக்கும் நல்லா புழு கண்ட்ரோல் இருக்கும். இப்போ அந்த காம்பினேஷன் தான் கொடுத்துட்ருக்கோம் இதுவரையும். இது கொடுத்தீங்கன்னாவே மினிமம் வந்து ஒரு 15 to 20 நாள் கேப்பில் அடித்தாங்கன்னா அதுலேருந்து அடித்ததுலேருந்து ஒரு 10-15 நாள் கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஒரு 30-35 நாள் தாண்டிடும். அதுக்கப்புறம் வந்து சோளம் கொஞ்சம் ஹைட் ஆயிரும். நம்ம இந்த மரத்தை அடித்தோடனே எப்போவுமே உரம் கொடுத்துருங்க, யூரியா கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தோடனே டக்குன்னு வந்து சோளம் வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து திரும்ப வந்து புழு வரும் கண்டிப்பாக, ஒரு 30-35 நாளைக்கு மேலே கண்டிப்பாக புழு வரும். அந்த ஸ்டேஜில் என்ன மருந்து கொடுக்கலாம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான மருந்து. இந்த ஸ்டேஜில் வந்து நவ்வளோ ஒரு 10% உள்ளது வந்து ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர், அது கூட வந்து இமாமெட்டின் பென்சோயிட் வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிராம், இது கூட வந்து சிலிகான் ஒட்டுப்பசை கண்டிப்பாக சேர்த்து அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு ஏக்கருக்கு வந்து 25 ml. இது மூணு சேர்த்து கொடுத்தீங்கன்னாவே அடுத்து நீங்கள் சோளம் உடைக்கிற வரைக்குமே இந்த புழுவோட பாதிப்புகள் வராது. அது எப்படி வந்து இந்த மருந்து அடித்தா மட்டும் வராதுங்கிறீங்க, கடைசி வரையும் வராதுங்கிறீங்க, ஆனால் வந்து குருணை போட்டால் உடனே வருங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த சோளத்தை பாதிக்கிற புழுவோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புர்டினியா புழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புர்டினியா புழுவுக்குன்னே வந்தது தான் இந்த நவ்லோரான் டெக்னிக், நவ்லோரான் இமாமெட்டின். இது ரெண்டு காம்பினேஷன் வந்து இந்த புர்டினியா புழுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும். நம்ம சோளத்தை பாதிக்கிற வந்து பச்சை புழு அந்த மாதிரி புழுக்கள்லாம் அதிகமாக இருக்காது, அதே மாதிரி குருத்த புழு அந்த மாதிரிலாம் இருக்காது. அது வந்து புர்டினியா புழு அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கன் படைப்புழுவில் சேர்ந்தது வந்து பெரிய புழுவாக இருக்கும். இது வந்து கூடெல்லாம் கட்டியிருக்காது, மேலே அதுக்கிட்டு கடிச்சு தான் சாப்பிடும். மேக்ஸிமம் வந்து இந்த புழு மேலே பட்டு சாகிறத விட நீங்கள் இந்த நவ்லோரான் இமாமெட்டின் டெக்னிக் அடிக்கும் வந்து இலை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும், அந்த இலைத்துளைகள் வழியாக மருந்து ஃபுல்லாக உள்ளே போய் பிடிச்சிக்கணும். அந்த புழு வந்து எப்போ வந்து சாப்பிட்டாலும் அதோடய வயிற்றுக்குள்ளே போய் அது வயிறு வெடித்து பட்னி கிடந்து மயக்கமாகி அந்த நரம்புகள் எல்லாம் பாதித்து இந்த மாதிரி தான் வந்து அந்த புழு சாக ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நாள் வரையும் அதே மாதிரி லாங் டைம் வரைக்கும் இந்த கண்ட்ரோல் இருக்குது. நான் வந்து இதுவரையும் வந்து சோளத்துக்கு 2 டைம் தான் மருந்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து 15 to 20-25 நாளைக்குள்ளே வந்து பிரபணபாசிப்பர் இமாமெட்டின் காம்பினேஷன், அதுக்கு அடுத்து வர்ற அதுலேருந்து மருந்து அடி முத மருந்து அடித்ததுலேருந்து ஒரு 15 நாள் கேப்பில் திரும்ப வரும்போது வந்து நவ்லோரான் 10% இமாமெட்டின் வந்து 100 கிராம், அதாவது வந்து 5% உள்ளது. இது ரெண்டு காம்பினேஷனில் கொடுத்து சிறி கூட வந்து சிலிகான் ஒட்டுப்பா சேர்த்து கொடுக்கும்போது வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆட்கள் செலவு அதே மாதிரி வந்து மருந்து அடிக்கிற செலவுகளும் ரொம்ப கம்மி தான். அதிகமாக வந்து மருந்து அடிக்கணும் ஆட்களை வச்சு அப்படிங்கிற செலவு வர ரெண்டே பேர் இருந்தால் போதும், ரெண்டு பேர் அதிகபட்சம் போகணும். ஆனால் குருணை போடணும்னா மினிமம் வந்து 5 பேர் வேணும் ஒரு ஏக்கருக்கு. அந்த மாதிரி வந்து அப்படியே வரிசையாக போயிட்டு கொடுத்து கொடுத்துல போட்டு வரணும். இது இந்த குருணைக்கும் இந்த மருந்துக்கும் வந்து இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் குருணை போடுறத விட எனக்கு கேட்டால் மருந்து அடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. கரெக்டான மருந்து அடிங்க, கரெக்டான மருந்து அடிச்சிங்கன்னா ரெண்டே மருந்தில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். தேவையில்லாமல் 3 மருந்து 4 மருந்துன்னு போக தேவையில்லை. நிறையா விவசாயிகள் வந்து இப்போ அப்படி தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சோளத்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெறுக்க வச்சுருவாங்க போல், ஏன்னா சோளத்தை தான் கொஞ்சம் விளைவிக்குதுன்னு சொல்லி ஒரு ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து கம்பெனிக்காரங்களாக இருக்கணும், கடைக்காரங்களும் சரியான மருந்து கொடுத்து கரெக்டாக வந்து கொண்டு போகாமல் போட்டு 4 மருந்து 5 மருந்துன்னு அடிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல சோளத்தை இருந்துமே நிப்பாட்டி இது இவ்வளோ செலவருது இது பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண வச்சுருவாங்களோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால் விவசாயிகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மருந்து எங்கள் சைடில் கிடைக்கல, வேறு மருந்தெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் தெரியுற அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பேசும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே. வாழ்க தமிழ்.